हाई फ्रेंड्स वनकम टुडे ना पाकपो अब नम्बर टीएनपीएससी चेनल तमिल ओर इला पाटर अतदा एल आर नाक टापिकी टापिक कोशन आंसर पाक ना चेनल इतव सब्सक्रेबा अब सब्सक्रेबी कंपा यूस्फुला ओके फ्रेंड्स वाग नम्बर वीडियो टीएनपीएससी चैनल तमिल एल आर नाकाव टापिक सो अ टापिक वो पदोर कोशन सो अशन पाकर्णर्ची अब विकते पाक टापिक मट वि पाटेट अदशन आंसर पाकलें अब टापिक वो इलकण पुद्धा सो अपिक कोशन आंसर वो नाजिक पड़ी सो विकते पाटेट अदशन आंसर पाकलें सो ओके फ्रेंड्स वाँ नम विते पाक अब पाटेटे மேலும் இப்புணர்ச்சியை நிலைமொழி இறுதி எழுத்து வருமொழி முதல் எழுத்து அடிப்படையில் நான்காக பிரிக்கலாம் சோ அதே கான்செப்ட் தான் அந்த கான்செப்ட் மட்டும் நம்ம மறக்க கூடாது அப்படியே பாருங்க உயிர் முன் உயிர் மணி பிராக்கெட்ல பாருங்க இன்னு கூட்டல் இ கூட்டல் அடி அப்ப சீக்வல் என்ன வரும்னா மணி அடி அடி என்னும் சொல்ல பாருங்க அடி அதாவது ஆ என்பது உயிர் எழுத்து அது முன்னாடி என்ன இருக்கு இ சோ அது வந்து உயிர் எழுத்து சோ அப்ப என்ன வரணும் உயிர் முன் உயிர் அதே கான்செப்ட் தான் உயிர் முன் மெய் நீ இன்னு குட்டல் இ பனி அதாவது இ என்பது உயிர் எழுத்து கா என்பது மெய் எழுத்து அப்ப உயிர் முன் மெய் அடுத்து பாருங்க மெய் முதல் உயிர் ஆல் குட்டல் இலை ஆல் இலை அதே கான்செப்ட் பாருங்க மெய் முதல் மெய் மரம் குட்டல் கிளை அதாவது கி என்பது எப்படி பிரிக்கலாம் அப்படினா இக்கு பிளஸ் இ இக்கு என்பது என்ன மெய் எழுத்து சோ இம் என்பது என்ன மெய் எழுத்து சோ அப்ப என்ன வரும் அப்படினா மெய் முன் மெய் சோ இந்த இரண்டு அட்டவணையுமே சிம்பிள் கான்செப்ட் தான் சோ எந்த இடத்துல நம்ம குழம்ப வேண்டாம் அடுத்து பாருங்க இயல்பு புணர்ச்சியும் விகார புணர்ச்சியும் புணர்ச்சியில் நிலைமொழியும் வருமொழியும் அடையும் மாற்றங்களின் அடிப்படையில் புணர்ச்சியை இரு வகைப்படுத்தலாம் புணர்ச்சியின் போது மாற்றங்கள் எதுவும் இன்றி இயல்பாக புணர்வது இயல்பு புணர்ச்சி எனப்படும் சோ புணர்ச்சி என்றால் என்ன மறுபடியும் அதே கான்செப்ட் தான் நிலைமொழியும் வருமொழியும் இணையும் பொழுது உண்டாகும் அதாவது அந்த இடையில உண்டாகிறது தான் புணர்ச்சி அப்படினு சொல்லிட்டு படிச்சிருக்கோம் அந்த புணர்ச்சியை இரண்டு வகைப்படுத்தலாம் அப்படினு ஒரு கான்செப்ட் வருது புணர்ச்சியின் போது எந்தவித மாற்றமும் வராமல் அந்த வார்த்தை அப்படியே வந்துச்சுனா இயல்பு புணர்ச்சி
ஸோ அதற்கு எடுத்துக்காட்டு பாருங்கள், வாழைக்கூட்டல் மரம் வாழை மரம், ஸோ அது அப்படியே வந்திருக்கு. செடி கூட்டல் கொடி செடி கொடி, மண் கூட்டல் மலை மண் மலை. ஸோ சொற்களில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் அப்படியே வந்துச்சுன்னா அது வந்து இயல்பு புணர்ச்சி. அடுத்ததாக பாருங்க, விகார புணர்ச்சி அப்படின்னு பார்க்கலாம். புணர்ச்சியின் போது ஏதேனும் மாற்றம் இருந்தால் அது விகார புணர்ச்சி எனப்படும். ஸோ இப்போ புணர்ச்சியின் போது எதனா மாற்றம் ஏற்பட்டால் அது வந்து விகார புணர்ச்சி. ஸோ இது வந்து மூன்று வகைப்படும், அவை யாவன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்படியே மேலே பாருங்க, தோன்றல் திரிதல் கெடுதல். ஸோ விகார புணர்ச்சி வந்து மூன்று வகைப்படும், அவை வந்து தோன்றல் திரிதல் கெடுதல். ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டு தான் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றுமே குழம்பத்தால் சிம்பிளாக தான் இருக்கும். நுழைவு கூட்டல் தேர்வு, நுழைவு தேர்வு. ஸோ இதில் வந்து இத்தென்னும் எழுத்து வந்து புதுசாக தோன்றி இருக்கிறதுனால இது வந்து தோன்றல். அதே கான்செப்ட் தான் கீழே பாருங்க, கல்லூரி கூட்டல் சாலை, கல்லூரி சாலை. அடுத்ததாக பாருங்க, பல் கூட்டல் பசை, பற்பசை. ஸோ இதில் பாருங்க, இரு என்பது வந்து திரிந்து வந்திருக்கு. ஸோ அதனால இது வந்து திரிதல். அடுத்ததாக பாருங்க, புறம் கூட்டல் நானூறு, புறநானூறு. ஸோ இப்படி வந்துச்சுன்னா அது வந்து கெடுதல். விகார புணர்ச்சியில தோன்றல் திரிதல் கெடுதல் அப்படின்னா என்ன, அதோட விளக்கத்தையும் பார்த்தாச்சு. அடுத்ததா பாருங்க, உயிரிற்று புணர்ச்சி, உடன்படும் மெய். உயிரை ஈராக உடைய சொற்களின் முன் உயிரை முதலாக உடைய சொற்கள் வந்து சேரும். அப்போது சொற்கள் சேராமல் தனித்து நிற்கும். ஒன்று சேராத ஒலிகளை ஒன்று சேர்ப்பதற்கு இங்கு ஒரு மெய் தோன்றும். இதனை உடன்படுமெய் என்று சொல்வர். சோ இது சிம்பிளான விஷயம்தான். என்னன்னா, உயிரிற்று புணர்ச்சி என்றால் என்ன? இப்போ ஒரு சொல் இருக்கு அப்படின்னா அந்த சொல்லுக்கு இறுதியில வந்து உயிரெழுத்து வந்துச்சுன்னா அது வந்து உயிரிற்று புணர்ச்சி. இடத்துல வந்து உயிரை இறுதியாக கொண்ட சொற்களும் உயிர் எழுத்தை முதன்மையாக கொண்ட சொற்களும் ஒன்று சேரும் பொழுது அந்த இடத்துல வந்து சேர இயலாது. சோ அந்த இடத்துல வந்து மெய்யெழுத்து வந்து உருவாகும். சோ அந்த மெய்யெழுத்துக்கு தான் உடன்படும் மெய் என்று பொருள். அடுத்ததா பாருங்க, நிலைமொழியின் ஈற்றில் இஇஐ என்னும் உயிரெழுத்துக்களை ஈராக உடைய சொற்கள் நிற்கும். இவற்றின் முன் பன்னிரண்டு உயிரெழுத்துக்களையும் முதலாவதாக உடைய சொற்கள் சேரும். இந்நிலையில் எகர உடன்படும் மெய் வரும். இப்போ வந்து நிலைமொழி ஈற்றில், அதாவது அந்த இறுதியில் வந்து இஇஐ என்னும் உயிரெழுத்துக்களை ஈராக உடைய சொற்கள் நிற்கும். பன்னிரெண்டு எழுத்துக்கள் உடைய உயிர் எழுத்துக்கள் வந்து சேரும். ஸோ இந்நிலையில வந்து எகர உடன்படுமை வந்து வரும். ஸோ இந்த எடுத்துக்காட்டு பாருங்க, மணி கூட்டல் அழகு. ஸோ இது எப்படி பிரிஞ்சு வருது பாருங்க, மணி கூட்டல் ஈ கூட்டல் அழகு மணி அழகு. தீ கூட்டல் எரி. ஸோ இது வந்து நடுவில் வந்து ஈ எப்படி மறைஞ்சிருக்கு பாருங்க, தீ கூட்டல் ஈ கூட்டல் எரி தீ எரி. அடுத்ததா பாருங்க, ஓடை கூட்டல் ஓரம் சிக்கல் டு ஓடை கூட்டல் ஈ கூட்டல் ஓரம் ஓடையோரம். ஸோ இந்த எடுத்துக்காட்டில் பாருங்க, எகர உடன்படும் மெய் வருது. ஸோ எகரம் அப்படின்னா என்னன்னா யா என்ற எழுத்து வர்றதுனால அது வந்து எகரம். அடுத்ததா பாருங்க, இஇஐ தவிர பிற உயிர் எழுத்துக்கள் நிலைமொழியில் ஈராக வரும் பொழுது அவற்றின் முன் வரும் மொழியின் பன்னிரண்டு உயிர் எழுத்துக்களும் வந்து புணர்கையில் வகர மெய் எழுத்து தோன்றும். ஸோ சிம்பிளானது தான், இஇஐ அது மட்டும் வந்துச்சுன்னா அங்கே வந்து எகர வரிசை வந்து தோன்றும். ஸோ இந்த இஇஐ அதை தவிர பிற உயிர் எழுத்துக்கள் வரும் பொழுது அந்த இடத்துல வந்து வகர உடன்படுமை தோன்றும். வகரம் அப்படின்னா என்னென்னா வா என்ற எழுத்து வர்றதுனால அதற்கு பெயர் வந்து வகரம். ஸோ அது மெய் எழுத்தாக இருக்கிறதுனால வகர மெய் என்று பொருள். ஸோ அதை எடுத்துக்காட்டு பாருங்கள், பல கூட்டல் உயிர். ஸோ அது எப்படி பிரிக்கிறாங்க, நம்ம பேச்சு வழக்கில் எப்படி வருது அப்படின்னா, பல கூட்டல் இவ் கூட்டல் உயிர் பல உயிர். அடுத்ததாக பாருங்கள், பா கூட்டல் இனம். அது நம்ம பேச்சு வழக்கில் எப்படி பிரியுது அப்படின்னா, பா கூட்டல் இவ் கூட்டல் இனம் பாவினம். நிலைமொழி ஈராக எகரம் வந்து உயிர் மொழியில் பன்னிரண்டு உயிர் எழுத்துக்களையும் உடைய சொற்கள் வந்து புணர்கையில் எகரமோ வகரமோ தோன்றும். ஃபர்ஸ்ட் வந்து எகரம் பார்த்தோம், அதுக்கப்புறமா வகரம் பார்த்தோம், அதுக்கப்புறம் எகரம் பார்க்க போகிறோம். எகரம் அப்படின்னா இப்போ ஒரு வார்த்தை நம்ம படிக்கும்பொழுது ஏ என்ற உச்சரிப்பு வந்து வரும். ஸோ அந்த இடத்துக்கு வந்து தான் எகரம் என்று பொருள். ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா, எகரமோ வகரமோ ரெண்டுத்துல எதனா வந்து சேரும் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த எடுத்துக்காட்டு பாருங்க, சே கூட்டல் அடி சே, அதாவது இந்த ஏ என்ற உச்சரிப்பு தெரிது பாருங்க. ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா சே கூட்டல் இ கூட்டல் அடி சேயடி. அடுத்ததா பாருங்க, இப்படியும் பிரியுது, சே கூட்டல் இம் கூட்டல் அடி சேவடி. அடுத்ததா பாருங்க, தே கூட்டல் ஆரம் சிக்கல் டு தே கூட்டல் இவ் கூட்டல் ஆரம் தேவாரம். இவனே கூட்டல் அவன் சிக்கல் டு இவனே ஈ கூட்டல் அவன் இவனே அவன். ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, நிலைமொழியில் ஈராக வரும்பொழுது, அதாவது நிலைமொழியில வந்து இறுதி எழுத்து வந்து ஏ என்ற எழுத்து வரும்பொழுது வகரமோ எகரமோ வந்து சேரும். அடுத்ததா பாருங்க, குற்றியலுகர புணர்ச்சி.
வட்டுக்குட்டல் ஆடினான் சீக்வல் டு வட்டு ப்ராக்கெட்டில் பாருங்கள் எட்டு குட்டல் உ டூ, அதாவது அந்த டூ என்ற எழுத்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா எட்டு குட்டல் உ. அடுத்ததை பாருங்கள் கூட்டல் ஆடினான் சீக்வல் டு வா இட்டு, அதாவது இன்னொரு இட்டு கூட்டல் ஆடினான் வட்டாடினான். நிலைமொழியாக வரும் குற்றியல் உகரத்தின் முன் உயிரி எழுத்துக்கள் வந்ததால் நிலைமொழியில் உள்ள உகரம் கெடும், வருமொழியில் உள்ள உயிர் எழுத்து நின்ற மெய்யுடன் இணையும். ஃபர்ஸ்ட் பாருங்கள் குற்றியல் உகரம் அப்படின்னா என்ன, குசுடு துபுரு. ஸோ இந்த எழுத்துக்கள் வந்துச்சுன்னா அதற்கு பெயர் தான் குற்றியல் உகரம். ஸோ இதில் பாருங்கள் வட்டு டூ என்ன எழுத்துனது குற்றியல் உகரம். வட்டு என்பது வந்து நிலைமொழி. ஸோ அந்த நிலைமொழியில் வந்து டூ என்னும் குற்றியல் உகரம் வர்றதுனால அந்த இடத்துல வந்து டூ என்னும் உகரம் கெடும். அடுத்ததை பாருங்கள் ஆடினான். ஸோ அந்த ஆடினான் இருக்குல்ல, ஸோ ஆ வந்து என்னதுன்னா உயிரெழுத்து. ஸோ வருமொழியில் உயிரெழுத்து நின்று மெய்யுடன் இணையும். அடுத்ததை பாருங்கள் குற்றியல் உகரத்தைப் போலவே சில முற்றியல் உகரத்திற்கும் இவ்விரு விதிகளும் பொருந்தும். முற்றியல் உகரம் அப்படின்னா என்னன்னா கசட தபர. ஸோ இதற்கு வந்து தான் முற்றியல் உகரம். உறவு குட்டல் அழகு சீக்வல் டு உர ப்ராக்கெட்டில் இவ் குட்டல் உ சீக்வல் டு உர குட்டல் அழகு உறவழகு. ஸோ அந்த கலர் கலராக இருக்குல்ல, ஸோ அதை வந்து பாருங்கள் நம்ம படித்தது தான் அது. இயல்பு புணர்ச்சினா என்ன, விகார புணர்ச்சினா என்ன, உடன்படு மெய் என்றால் என்ன, குற்றியல் உகரம் என்றால் என்ன, ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் புணர்ச்சி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டவணை மாதிரி கொடுத்துருக்காங்க. இயல்பு புணர்ச்சி அப்படின்னா என்னென்னா ஒரு இரண்டு சொற்கள் இருக்குன்னா எந்த வித மாற்றமும் இல்லாமல் அந்த சொல் அப்படியே வந்துச்சுன்னா அது வந்து இயல்பு புணர்ச்சி. விகார புணர்ச்சி அப்படின்னா என்னென்னா இரு சொற்கள் இருக்குன்னா அந்த இரண்டு சொற்கள் வந்து ஒன்று சேரும்போது அந்த இரண்டு சொற்களை ஏன்னா மாற்றம் ஏற்பட்டால் அது வந்து விகார புணர்ச்சி. விகார புணர்ச்சி வந்து மூன்று வகைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். என்ன அப்படின்னா தோன்றல் திரிதல் கெடுதல். உடன்படுமை அப்படின்னா என்னென்னா இப்போ இரண்டு சொற்கள் இருக்குது அப்படின்னா, அதாவது நிலைமொழி வருமொழி இருக்குது அப்படின்னா நடுவில் வந்து உடன்படுமை வந்து வரும், அதாவது மெய் எழுத்து வர்றதுனால அதுக்கு வந்து உடன்படுமை. குற்றியல் உகரம் அப்படின்னா என்னென்னா குசுடு துபுரு. ஸோ இந்த எழுத்துக்கள் பேர் தான் குற்றியல் உகரம். அப்போ குற்றியல் உகர புணர்ச்சி என்றால் என்ன அப்படின்னு ஒரு சந்தேகம் ஒன்று வரும். நிலைமொழியில் உள்ள உகர எழுத்து, அதாவது குற்றியல் உகர எழுத்துக்கள் வந்து கெட்டு வருமொழியில் உள்ள உயிர் எழுத்துக்கள் வந்து மெய் எழுத்துக்களுடன் சேர்ந்து வரும். ஸோ இதற்கு பெயர் தான் குற்றியல் உகர புணர்ச்சி. ஸோ இந்த அட்டவணையில் வந்து அதற்கு உண்டான எல்லா எடுத்துக்காட்டும் இருக்குது. புணர்ச்சி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு புரிஞ்சிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம பாடப்பகுதியில் இருக்க க்வெஸ்சன் அண்ட் ஆன்சரை பார்க்கலாம். எல்ஆர்ல நான்காவது டாபிக் புணர்ச்சி. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. க்வெஸ்சன் ஒன்று, எழுத்து வகையால் சொற்கள் டேஸ் வகைப்படும். ஆன்சர் நான்கு. எழுத்து வகையால் சொற்கள் நான்கு வகைப்படும். உடனே அந்த நான்கு என்னன்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் ஒன்று வந்துடும். ஸோ அந்த நான்கு என்ன அப்படின்னா உயிரீற்று மெய்யீற்று உயிர் முதல் மெய் முதல். ஸோ நம்ம பாடப்பகுதியில் வந்து அட்டவணையில் படிச்சிருப்போம். ஸோ அதுதான். அடுத்ததா க்வெஸ்சன் இரண்டு, உடன்படும் மெய் நிலைமொழியில் ஈற்றில் இ ஐ வரும்போது இடம்பெறும். ஆன்சர் வந்து எகர உடன்படும் மெய். எகர உடன்படும் மெய் நிலைமொழி ஈற்றில் இ ஐ வரும்போது இடம்பெறும். அடுத்ததா க்வெஸ்சன் மூன்று, வட்டுக்கூட்டல் ஆடினான் எவ்வகை புணர்ச்சியில் வரும். ஆன்சர் குற்றியல் உகர புணர்ச்சி. ஏன் குற்றியல் உகர புணர்ச்சி அப்படின்னா வட்டு என்பது நிலைமொழி. ஸோ அதில் டூ பாருங்க குற்றியல் உகரம். வட்டுக்குட்டல் ஆடினான் எவ்வகை புணர்ச்சி. ஸோ அதற்கு ஆன்சர் வந்து குற்றியல் உகர புணர்ச்சி. அடுத்ததா க்வெஸ்சன் நான்கு, விகார புணர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்களில் இடம்பெற்றவை. ஆப்ஷனை பாருங்க, தோன்றல் திருதல் கெடுதல் விரிதல். ஆன்சரை பாருங்க, ஒன்று முதல் மூன்றும் சரி. விகார புணர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்களில் இடம்பெற்றவை. ஸோ என்ன அப்படின்னா தோன்றல் திரிதல் கெடுதல். அடுத்ததா க்வெஸ்சன் ஐந்து. ஸோ இந்த க்வெஸ்சனை ஐந்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பார்த்தாகணும். என்ன அப்படின்னா சொல்லின் இறுதியில் நிற்கும் உகரத்தின் முந்தைய எழுத்தை பொறுத்து குற்றியல் உகரம் ஆறு வகைப்படும்.
அதாவது என்னன்னா பண் தொடர் குற்றிய லுகரம், மென் தொடர் குற்றிய லுகரம், இடைத்தொடர் குற்றிய லுகரம், உயிர் தொடர் குற்றிய லுகரம், ஆயுத தொடர் குற்றிய லுகரம், நெடில் தொடர் குற்றிய லுகரம். இதுல லாஸ்ட் மட்டும் பாருங்க, காது பேசு. சோ இதுல பாருங்க காது பேசு. சோ இதற்கு வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா நெடில் தொடர் குற்றிய லுகரம். எப்படி அப்படின்னா காது கா பாருங்க நெடில், பே பாருங்க அதாவது பேசு, பே பாருங்க நெடில். ஸோ அதுக்கப்புறமா என்ன வந்திருக்குன்னா குற்றிய லுகரம் அதாவது குசுடு துபுரு. ஸோ குற்றிய லுகரம். ஸோ அதனால நெடில் தொடர் குற்றிய லுகரம், காது பேசு என்பது நெடில் தொடர் குற்றிய லுகரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐந்தாவது க்வெஸ்சன் பாருங்க, காது பேசு இது எவ்வகை குற்றிய லுகரம்? ஆன்சர் நெடில் தொடர் குற்றிய லுகரம். காது பேசு இது எவ்வகை குற்றிய லுகரம்? ஸோ அதற்கு வந்து நெடில் தொடர் குற்றிய லுகரம். அடுத்ததா க்வெஸ்சன் ஆறு, பொருத்தமானதை தேர்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, நாக்கு வன் தொடர் குற்றிய லுகரம், நெஞ்சு மென் தொடர் குற்றிய லுகரம், மார்பு இடைத்தொடர் குற்றிய லுகரம், முதுகு உயிர் தொடர் குற்றிய லுகரம். ஸோ இது வந்து எந்த கான்செப்டில் வருது அப்படின்னா அந்த காது பேசு சூழல் படிச்சல. ஸோ அதே கான்செப்ட் தான். ஸோ அந்த அட்டவணையை பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ மறுபடியும் அந்த அட்டவணையை டிஸ்பிளே பண்ணுறேன். அடுத்ததா க்வெஸ்சன் ஏழு, எழுத்து வகையை அறிந்து பொருத்துக. ஆன்சரை பாருங்க, இயல். ஸோ அதற்கு வந்து உயிர் முதல் மெய்யிற்று. புதியது, ஸோ அதற்கு வந்து மெய் முதல் உயிரிற்று. அணி உயிர் முதல் உயிரிற்று. வரம், ஸோ அது வந்து மெய் முதல் மெய்யிற்று. அடுத்ததாக பாருங்க க்வெஸ்சன் எட்டு, புணர்ச்சிகளை முதல் ஈரிற்று சொல் வகையால் பொருத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, செல்வி கூட்டல் ஆடினால் உயிரிற்று கூட்டல் உயிர் முதல். பாலை கூட்டல் திணை உயிரிற்று கூட்டல் மெய் முதல். கோல் கூட்டல் ஆட்டம் மெய்யிற்று கூட்டல் உயிர் முதல். மண் கூட்டல் சரிந்து மெய்யிற்று கூட்டல் மெய் முதல். அடுத்ததா க்வெஸ்சன் ஒன்பது, சேர்த்து எழுதுக. ஆன்சரை பாருங்க, தமிழ் கூட்டல் பேசு தமிழ் பேசு. அடுத்ததா பாருங்க, தமிழ் கூட்டல் பேச்சு தமிழ் பேச்சு. அடுத்ததா பாருங்க, கை கூட்டல் கல் கைகள், பூ கூட்டல் கல் பூக்கள். அடுத்ததா க்வெஸ்சன் பத்து, பொருத்தமான உடன்படு மெய்யுடன் இணைக்க. பூ கூட்டல் இனம் பூவினம், வகர உடன்படும் மெய். இசை கூட்டல் இனிக்கிறது இசை இணைக்கிறது, எகர உடன்படும் மெய். திருக்கூட்டல் அருட்பா திருவருட்பா, வகர உடன்படும் மெய். சே கூட்டல் அடி சேவடி, வகர உடன்படும் மெய். அடுத்ததா கடைசியா பதினோராவது க்வெஸ்சன், மரவேர் என்பது டேஸ் புணர்ச்சி. ஆன்சரை பாருங்க, கெடுதல். மரவேர் என்பது கெடுதல் புணர்ச்சி. மரம் கூட்டல் வேர் மரவேர். ஸோ இதில் பாருங்க, இம் என்னும் எழுத்து வந்து கெட்டு வந்திருக்கு. ஸோ அதனால மரவேர் என்பது கெடுதல் புணர்ச்சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாபிக் வந்து இதோட முடிஞ்சு நெக்ஸ்ட் டாபிக் வந்து அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு என்ன சந்தேகம் ஏன்னா இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு உண்டான தீர்வை பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.